வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுதாகர் பேசுகிறேன். நம்ம சேனல் எஸ்எஸ் ஃபார்மிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் குழம்பு வைப்பது எப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருளை முன்னாடி கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இவங்களை போட்டு கொஞ்சம் வறுத்துக்குங்க. அப்படி பட்டை கிராம்பு ஒரு கொஞ்ச நாள் அப்படி பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்குங்க. அந்த வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு இவைகளை சேர்த்து அவைய நல்லா வதக்கிக்கிங்க. அந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டில் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளியை கூட சேர்த்து நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா அதை வேக வச்சுக்குங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க கத்திரிக்காயை அதில் போட்டு நல்லா புரட்டி விடுங்க. புரட்டி விட்டு கத்திரிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு அதை வதக்குங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் சேர்த்து அதை புரட்டி விட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை புரட்டி விடுங்க. அந்த குழம்பு மிளகாய்த்தூள் பச்சை வாசம் போன உடனே கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கணும். அப்படி வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலாக்கள்லாம் ஒன்று கலக்கிற அளவுக்கு அதுங்களை நல்லா ஒரு கலந்து விடுங்க. கலந்து விட்டு அதை கொஞ்ச நாள் அதை வதக்குங்க. அப்படி வதக்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை நீங்கள் அதில் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது கத்திரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வேகணும். அந்த அளவுக்கு அதை வந்து கொதிக்க விடுங்க. அப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கூடவே நீங்கள் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வறுகடலை போட்டு அரவிய அதில் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலந்து விடுங்க. அப்படி கலந்து விட்டு இதை நல்ல ஒரு கொதி அளவுக்கு நல்ல கொதி வரணும், வர அளவுக்கு அதை கொதிக்க விடுங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.